அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபா. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடு, வில்லா, ஃப்ளாட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 feet வந்து உங்களுக்கு ரோடு கொடுத்துருக்காங்க, சிமெண்ட் ரோடு. ஸோ இந்த வீடு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஒரு அழகான ஒரு எலிவேஷனோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு 3 feet கேப்பு கொடுத்துருக்காங்க. வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ச் வந்து பாருங்கள் அழகாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது டைனிங் ஏரியா வந்து வருது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் மார்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு. இங்கே ஹேண்ட் வாஷிங். இந்த டைல்ஸ் வந்து பாருங்கள், டைல்ஸ் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான ஒரு லுக்கில் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1650 square feet லேண்ட் ஏரியாவில் 2650 square feet வந்து வீடு கட்டியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்குது. ஸோ லோன் அவைலபிள் அதுவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெயிண்ட் அடித்த திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பெட்ரூம் இருக்குது கீழே, இது பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூமு.
இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு பெரிய பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க, 10x13 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து மோட்டர்ஸோடைய ஸ்டார்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பட்டன் அண்ட் காமனாக வந்து ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க, ஷவர் ஹீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு வந்து டேப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோட்டருடைய ஸ்டார்டர். ஒரு 6 கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து செடி வைக்கிறதுக்கு ஒரு மினி பிளான்ட் வைக்கிறதுக்கு லேண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே போயிட்டு மேலே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடு ஃபுல்லாகவே வந்து பட்டி பார்த்துருக்காங்க. மேலே வந்ததும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 2 பெட்ரூம். மேலே இருக்கிற 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பெட்ரூம் வந்து இங்கே மேலே மாஸ்டர் பெட்ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து கண்டினியூவாக லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டி பார்த்துருக்காங்க. சீலிங் ஒர்க் வந்து ஃபால்ஸ் சீலிங் வந்து கொடுக்கல. இதுக்கு ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விண்டோ நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கு. ஷவர்,
ஹேண்ட் வாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோடைய பெயிண்டிங்க்கும் இந்த வீட்டில் இருக்கிற லைட் செட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கதவு கொடுத்துருக்காங்க, வுட்டில் ஒரு சிங்கிள் டோரு அண்ட் ஸ்டீலில் ஒரு கதவு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவிலையுமே பிளான்ட் வைக்கிறதுக்கான இடங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு லக்ஸுரி டைப்பில் ஒரு வீடு வந்து இந்த ஏரியாவில் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். ஸோ மேலே மினி பிளான்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பால்கனியில் ஏறி நின்றுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டில் உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம இதுலேருந்து கண்டினியூவாக மேலே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேலே வந்தது உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் வந்து பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக வந்து 2 கிலோமீட்டர் உங்களுக்கு இங்கே வரும். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரயில் நகர் இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு அழகான வீடியோவோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.